சிலகிடுமா பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தளபதி 67 எஸ் தி மோஸ்ட் வாண்டட் ஃபிலிம்மா. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு சில படங்களில் தளபதி 67 வந்து இருக்குது. எஸ் வாரிசு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல, பட் ஆனால் தளபதி 67 ரொம்ப 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 எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் அஃபீஷியலே அந்த படத்தை பற்றி எந்த அறிவிப்புமே வரலை. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இயக்கப் போகிறார், செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் லலித்குமார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறார், அனிருத் மியூசிக் பண்ண போகிறார். அண்ட் இந்த படமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அதாவது கைதி படத்தோட ரிலேட்டடாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் மேலே ஒரு தனி எக்ஸைட்டட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, இது வந்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள்ளே இருக்க போகிற ஒரு படமாக தான் இருக்க போதான். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் ஆரம்பிக்கிறதா வந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் அக்டோபர் அப்படிங்கிற மாதிரி வந்து தள்ளி வச்சாங்க. ஓகே, ஆனால் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு நவம்பர் எண்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா விஜய் சார் இப்போ வாரிசு ஷூட்டிங்ல இருக்காங்க, அது எப்படி இந்த மந்த் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி வந்து நிறைய ஷெட்யூல் அங்கே முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை முடிச்சா பேட்ச் வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ விஜய் சார் வந்துருவார் வெளியில. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி 67 தான், அதுவும் அவர் உடனே பண்ண போறாரு. ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு லோகேஷ் படத்தை கொஞ்சம் தள்ளி போடக்கூடாது. அண்ட் அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணுங்கிறது தான் அவரோட ஒரு குறியாக இருக்கு. ஸோ ஒரு வருஷத்தில் ரெண்டு படங்கிற மாதிரி அடுத்த வருஷம் அவர் பிளான் பண்ண போறாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஓகே, ஸோ அதுக்காக வந்து அந்த படத்தை வந்து உடனே எடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதில் இருக்காங்க. பட் ஆனால் விக்ரமோட ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து லோகேஷை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் கதையை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுத்திருக்காரு போல. அண்ட் விஜய் சாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டதுனால படத்தோட ஷூட்டிங் நவம்பர் எண்ட் அண்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இந்த படம் எல்சியுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்துக்கான எக்ஸைட்மெண்ட் வரவேற்பு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து இது பண்ணவே முடியாது. ஏன்னா ரொம்ப பெருசாக எங்கேயோ போய் இது பண்ணிடும். அண்டு இண்டிவிஜுவல் ஃபிலிமாக இருந்தாலும் அது ஒரு லோகேஷ் படம் அப்படிங்கிறதுனால நல்லா தான் ஆயிருக்கும். பட் ஆனால் இது ஒரு எல்சியுக்குள்ளே வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த படத்துக்கு இருக்கிற வரவேற்பு அண்ட் இந்த படத்துக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். எனக்கு இந்த படம் பேசிக்கலி எல்சியுக்குள்ளே இருக்கணும். அண்டு ஒரு ஒரு இன்னொரு ஒரு படத்தில் விஜய் சார், சூர்யா சார், கார்த்தி சார், நம்ம கமல்ஹாசன் சார் எல்லாரையும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. இப்போதைக்கு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருவாயில் தான் லோகேஷ் இருக்காருங்கிறதுனால தான் அந்த ஒரு ஆசையை. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து, தளபதி 67 டிசம்பரில் ஆரம்பிக்க போகிறாங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட சில்லாக்கிடுமா.